எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜேடி ஆன்லைன்ல வந்துட்டு நைட் கிளப் பிஸ்னஸஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்துட்டு நைட் கிளப் பிஸ்னஸஸை வச்சு எப்படி அதிகமாக காசு சம்பாதிக்கிறது, அதே டைமில் வந்துட்டு நைட் கிளப்போட யூசர்ஸ், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் பற்றிலாம் பேச போகிறோம். ஸோ நைட் கிளப்பில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்டர் ஆனோடனே வந்து ஒரு டான்ஸ் பார்ட்டி பெருசாக ஒன்று நடந்துட்டுருக்கோம். ஸோ இந்த டான்ஸ் பார்ட்டி வழியாக கூட உங்களுக்கு காசு கிடைக்கும். ஆனால் இது வந்து நம்ம கீழே நைட் கிளப்பில் இருக்க வேர் ஹவுஸோட கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ அதிகமாக கிடைக்காது. ஸோ அதனால் நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து நைட் கிளப் வேர் ஹவுஸஸை பற்றி தான் மெயினாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும், ஏன்னா நிறைய நைட் கிளப்பில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், அதுக்கு மன்னிச்சிக்கோங்க. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஷார்ட்டாக தான் ட்ரை பண்ணேன். ஆனால் கிட்டத்தட்ட 16 மினிட்ஸ் கிட்ட போயிடுச்சு இந்த வீடியோ. ஸோ நைட் கிளப் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜிடி ஆன்லைன்லேயே இருக்கிறதுலே கடைசியாக வாங்க வேண்டிய பிஸ்னஸ் இது. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நைட் கிளப்பில் வந்து எந்த யூஸுமே இருக்காது. அது என்ன காரணம்னு நான் லேட்டராக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து எந்தெந்த நைட் கிளப்லாம் வாங்கணும்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு மேப்பை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து எந்த நைட் கிளப் வாங்குறதுன்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ உங்ககிட்ட காசு ரொம்ப கம்மியாக இருக்குது, உங்களால் எக்ஸ்பென்சிவானது வாங்க முடியாதுன்னா நான் கண்டிப்பாக பாட்டமில் இருக்கிற நைட் கிளப்ஸ் வாங்க சொல்லுவேன். மேப்பில் இருக்கிறதுலே பாட்டமான நைட் கிளப்ஸ். ஆனால் நான் வந்து கண்டிப்பாக இந்த பாட்டமில் இருக்கிற நைட் கிளப்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி மிஷின்ஸ்லாம் ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ நான் வந்து இந்த ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, டாப்பில் இருக்கிற ரெண்டு நைட் கிளப், இது ரெண்டு மட்டும்தான் நான் வாங்க சொல்வேன். ஏன்னா இது வந்து இருக்கிறதுலே ஷார்ட்டான டிஸ்டன்ஸ் உங்களை ட்ராவல் பண்ண வைக்கும். அதே டைமில் வந்து உங்களுக்கு வந்து நிறையா பிளேஸ் கிட்டே நீங்கள் சிக்க மாட்டீங்க, ஏன்னா லாஸ் ஆண்டோஸ் விட்டு தள்ளி இருக்குது. ஸோ சென்டரில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்க வேணாம். நான் ஒன்று இருக்கிறதுலே டாப்பாக வாங்க சொல்லுவேன். ஸோ உங்ககிட்ட காசே இல்லைனா பாட்டமில் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கஸ்டமைசேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டமைசேஷன்ஸ் வந்து உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. நான் வந்து மெயினாக என்ன வாங்க சொல்லுவேன்னா ஸ்டோரேஜ் வாங்க சொல்லுவேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டோரேஜும் வச்சுருக்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டோரேஜ் போதும். நீங்கள் பொறுமையாக காசு சம்பாதிக்க நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்டோரேஜாக அப்படியே ஏற்றிட்டே வாங்க. இந்த கராஜ் ஸ்பேஸ் கூட உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் மேபி அப்பார்ட்மெண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கராஜ் கூட தேவைப்படாது. ஸோ மெயினாக அதனால தான் நான் வந்து நைட் கிளப் வந்து கடைசியாக வாங்க சொல்கிறேன். இன்னொரு ரீசனும் இருக்குது, அது நம்ம இன்னும் வீடியோக்குள்ளே டீப்பாக போகும்போது அது உங்களுக்கு என்ன ரீசன் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டெக்கரேஷன்ஸ் மட்டும் காசு வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அப்புறம் நீங்கள் வந்து வருத்தப்படுவீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப முக்கியம், அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த நைட் கிளப் பார்ட்டி பற்றி பேசிடுறேன். நான் வந்து இது வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு யூஸே இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு என்னென்னு புரிய வைக்கிறதுக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பாப்புலாரிட்டி பார் வந்து சுத்தமாக ஜீரோவில் இருக்குது, நான் இது கண்டுக்கவே மாட்டேன். அதே மாதிரி நீங்களும் நைட் கிளப் வாங்கினா கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா இது வந்து நைட் கிளப் பாப்புலாரிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாப்புலாரிட்டி வந்து ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இன் கேமில் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து $10,000 கிடைக்கும். ஸோ இன் கேமில் ஒரு நாள்லாம் நம்மளுக்கு வந்து ரியல் லைஃப்பில் வந்து 48 மினிட்ஸ். ஸோ இந்த பாப்புலாரிட்டி பார் வந்து நம்மளால் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா, ஒன்று வந்து உங்கள் கிளப்பை வந்து ப்ரொமோட் பண்ணணும், இல்லைனா புதுசாக ஏதாவது ஒரு டிஜேயை வந்து புக் பண்ணணும். அப்படியே நீங்கள் வந்து ஏற்கனவே புக் பண்ண டிஜே திருப்பி ரீபுக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி வந்து 10% தான் ஏறும். ஸோ இதில் வந்து யூஸே இல்லை, உங்களுக்கு 48 மினிட்ஸ்க்கு வெறும் $10,000 தான் கிடைக்கும். இதுக்காக தான் நான் வந்து இந்த இதை கண்டுக்கவே மாட்டேன். மெயினாக நம்மளுக்கு வந்து கீழே நைட் கிளப்பில் இருக்க வேர் ஹவுஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து முக்கியம், ஏன்னா அதில் தான் நம்ம காசு அதிகமாக சம்பாதிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாகவே இந்த சேஃபில் வந்து 5.7 தௌசண்ட் தான் இருக்குது. இது வந்து நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக இப்படியே விட்டுட்டேன், இந்த கேஷை நான் கலெக்ட் பண்ண மாட்டேன், அப்படியே தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்களும் இந்த பாப்புலாரிட்டி வந்து கண்டுக்காமலே விட்டிங்கனாலே போதும். ஏன்னா இந்த காசு வச்சு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. $10,000 எவ்ரி 48 மினிட்ஸ் வந்து யாருக்குமே யூஸ் ஆகாது. ஸோ இப்போ நம்ம வந்து வேர் ஹவுஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் செக்ஷனில் போனீங்கன்னா இங்கே வந்து லிஸ்ட்டாக அப்படியே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, கார்கோ அண்ட் ஷிப்மெண்ட், சவுத் அமெரிக்கன் இம்போர்ட்ஸ் அப்படிலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஓன் பண்ணிகிட்ருக்க பிஸ்னஸஸ் தான். ஸோ இதுக்காக தான் நான் வந்து நைட் கிளப் வந்து கடைசியில் வாங்க சொன்னேன். நீங்கள் ஏற்கனவே மற்ற பிஸ்னஸஸ்லாம் ஓன் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இதில் காசு ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இங்கே 5 மூஞ்சிங்க காட்டுது பார்த்தீங்களா, இந்த 5 மூஞ்சிங்க தான் நம்மளோட டெக்னீஷியன்ஸ். இவனுங்க தான் நம்ம பிஸ்னஸஸை வச்சு எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு கூட்ஸ் வந்து அக்வயர் பண்ணுவாங்க. ஸோ இவங்களை வந்து நம்ம ஏதாவது நம்ம வச்சிருக்க பிசினஸ் அசைன் பண்ணா நம்ம நைட் கிளப்புக்காக அவங்களும் கூட்ஸ் அக்வயர் பண்ணி இங்க வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. இது வந்து நம்மளுக்கு டோட்டலா ஃப்ரீயா நடக்கும், பேக்ரவுண்ட்ல நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, நம்ம டெக்னீஷியன்ஸே நம்மளுக்காக வேலை பார்ப்பாங்க. ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட்ஸ்ல வந்து நான் ஸ்டார்டிங்ல நீங்க நைட் கிளப் வாங்கினோடனே மெயினாக என்ன அப்கிரேட் பண்ண சொல்லுவோம்னா எக்யூப்மெண்ட் அப்கிரேட். இது ஒன்று மட்டுமே பண்ணாலே போதும், ஆனால் நீங்க வந்து என்ன மாதிரி நிறைய ஸ்டோர் பண்ணி அப்புறமா லேட்டா செல் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா செக்யூரிட்டி அப்கிரேடும் பண்ண சொல்லுவேன். ஆனால் மெயினாக இப்போதைக்கு உங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட் அப்கிரேட் மட்டும் போதும், ஏன்னா இது நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களோட கூட்ஸோட வேல்யூலாம் டபுள் மடங்காயிடும். இன்னும் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கூட்ஸ் வந்து அக்வயர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க உங்கள் டெக்னீஷியன். ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இன்னும் காசு கிடைக்கும். அதனால தான் நான் வந்து எக்யூப்மெண்ட் அப்கிரேட் வந்து கண்டிப்பாக பண்ணணுன்றேன். இது பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். ஆனால் எக்யூப்மெண்ட் அப்கிரேட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், சரியாக நான் இல்லை, ஆனால் 1.4 மில்லியன் நினைக்கிறேன். நீங்களே பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டான ப்ரைஸ் தெரியும் நீங்கள் நைட் கிளப் வாங்கிட்டீங்கன்னா. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு அந்த அப்கிரேடை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க.
அடுத்தது வந்து என்ன கேட்க போறீங்கன்னு தெரியும் ப்ரோ. இந்த கார்கோ அண்ட் ஷிப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸஸ்லாம் நான் வச்சிலையே ப்ரோ, என்ன ப்ரோ பேர் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் நான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கார்கோ அண்ட் ஷிப்மெண்ட்ஸ் வந்து வேறு எதுவுமே இல்லை, நீங்கள் வேர் ஹவுஸ் அண்ட் ஹேங்கர்ஸ்லாம் வச்சிருக்கீங்களா அதுதான். அதே மாதிரி ஸ்போர்ட்டிங் குட்ஸ் வந்து உங்கள் பங்கர், சவுத் அமெரிக்கன் இம்போர்ட்ஸ் வந்து உங்கள் குக்கின் லாக்அப், ஃபார்மசூட்டிக்கல் ரீசர்ச் வந்து உங்கள் மெத் லேப், அப்புறம் ஆர்கானிக் ப்ரொடியூஸ் வந்து உங்களோட வீடு ஃபார்ம், அதே மாதிரி பிரிண்டிங் அண்ட் காப்பிங் வந்து உங்கள் டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி, அதுக்கப்புறம் கேஷ் கிரியேஷன் வந்து உங்கள் கவுண்டர் ஃபீட் கேஷ். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல் பிஸ்னஸஸோட நேம், ஆனால் இதில் வந்து நைட் கிளப்பில் வந்து வேறு மாதிரி நேம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் வந்து அசைன் பண்ணணும்னு டவுட் இருந்துச்சுன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஒரு இதுவும் கரெக்டாக எந்த பிஸ்னஸ்ன்னு கரெக்டாக தெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு லிஸ்ட் நான் ரெடி பண்ணியிருக்கேன், எந்த பிஸ்னஸஸ் இருக்கிறதுலே அதிகமாக காசு கொடுக்கும்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு ஒரு டெக்னீஷியனையும் எந்த பிஸ்னஸஸில் அசைன் பண்ணணுன்ட்டு இந்த இதை வச்சு உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கார்கோ அண்ட் ஷிப்மெண்ட், ஸ்போர்ட்டிங் குட்ஸ், சவுத் அமெரிக்கன் இம்போர்ட்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் ரிசர்ச், அதுக்கப்புறம் கேஷ் கிரியேஷன், இந்த அஞ்சு பிஸ்னஸஸ் தான் இருக்கிறதுலே அதிகமாக காசு கொடுக்குது. ஸோ இந்த அஞ்சு பிஸ்னஸையும் நீங்கள் வந்து அஞ்சு டெக்னீஷியன்ஸ்லையும் அசைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பயங்கரமாக சம்பாதிக்கலாம் நைட் கிளப்ஸ் வச்சு. ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஆர்கானிக் ப்ரொடியூஸ், பிரிண்டிங் அண்ட் காப்பிங், இது ரெண்டுத்தில் மட்டும் நீங்கள் இந்த இதையும் அசைன் பண்ணிடாதீங்க. அது ரெண்டு தான் உங்களோட வீட் ஃபார்ம், அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி ஆஃபீஸ். ஸோ அது ரெண்டுத்துலேயுமே நீங்கள் வந்து எந்த டெக்னீஷியனையுமே அசைன் பண்ணிவிடாதீங்க. உங்களோட நீங்கள் வந்து இப்போ நான் அசைன் பண்ணியிருக்கிற மாதிரி அதே மாதிரி கார்கோ அண்ட் ஷிப்மெண்ட், ஸ்போர்ட்டிங் குட்ஸ், சவுத் அமெரிக்கன் இம்போர்ட்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் ரிசர்ச், அதுக்கப்புறம் கேஷ் கிரியேஷன். ஸோ இந்த அஞ்சு பிஸ்னஸஸ்லேயும் உங்கள் அஞ்சு டெக்னீஷியன்ஸை நீங்கள் அசைன் பண்ணிவிடுங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரே ஒரு டெக்னீஷியன் தான் இருப்பான், நீங்கள் ஒன்று ஒன்றா காசு கொடுத்து ஹையர் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அதுக்கும் உங்களுக்கு வந்து கேஷ் தேவைப்படும். ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதிகமாக காசு தேவைப்படும், ஆனால் திருப்பி ரிட்டர்ன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் இந்த பிஸ்னஸஸில். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கன்ஃபார்மாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய காசு சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிஸ்னஸில் வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ண கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த அஞ்சு பிஸ்னஸஸையும் நீங்கள் வந்து ஏற்கனவே வச்சுருக்கணும். அதாவது நம்ம ஹேங்கர்ஸ், இல்லைனா நம்ம கிரேட் வேர் ஹவுஸ், இல்லைனா நம்ம பங்கர் பிஸ்னஸஸ், அதுக்கப்புறம் நம்ம கொக்கைன் லாக்அப், அதுக்கப்புறம் நம்மளோட மெத் லேப், அதுக்கப்புறம் நம்மளோட கவுண்டர் ஃபீட் கேஷ் ஃபேக்ட்ரி. இந்த அஞ்சு பிஸ்னஸஸுமே நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம கார்கோ அண்ட் ஷிப்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிஸ்னஸஸ்லாம் பிரியும், ஹேங்கர் அப்புறம் கிரேட் வேர் ஹவுஸ். இந்த ரெண்டு பிஸ்னஸில் நீங்கள் ஏதாவது ஒன்று வச்சிருந்தாலே போதும், என்ன கேட்டால் கிரேட் வேர் ஹவுஸ் நான் வாங்க சொல்லுவேன், ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட், ஹேங்கர்ஸ்லாம் கொஞ்சம் காசு வேஸ்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கிரேட் வேர் ஹவுஸ் வாங்கினாலே உங்கள் கார்கோ அண்ட் ஷிப்மெண்ட்ஸ்லேருந்து உங்கள் டெக்னீஷியன் வந்து குட்ஸ் அக்வயர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ மற்ற நாலு பிஸ்னஸுமே நம்மளுக்கு ஏற்கனவே என்னென்னு தெரியும். உங்களுக்கு வேறு கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா நான் முன்னாடி பண்ண அந்த லிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட நைட் கிளப் வேர் ஹவுஸோட செல்லிங் மிஷின்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம செல்லிங் மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு பிஸ்னஸ்லேருந்தையும் உங்கள் டெக்னீஷியன்ஸ் அக்வயர் பண்ண குட்ஸ்லாம் இங்கே காட்டுறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது, உங்களுக்கு வந்து 90 கிரேட்ஸுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு வெஹிக்கிள் கொடுப்பாங்க பார்த்திங்களா, இந்த வேன், இந்த வேன் தான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ 90 கிரேட்ஸுக்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து மியூல் கஸ்டம் தேவைப்படும். அதுக்கப்புறம் 180 கிரேட்ஸுக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பவுண்டர் கஸ்டம்னு ஒரு ட்ரக்கு தேவைப்படும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வாங்கி வச்சுக்கிறது உங்கள் இஷ்டம் தான், ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து 90 கிரேட்ஸை தாண்டி போகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து நைன் கிளப் பிஸ்னஸஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வேனை பார்த்தீங்கன்னா உங்களோட நைட் கிளப் வேர் ஹவுஸ் கராஜில் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து பயங்கரமாக கஸ்டமைஸ் பண்ணலாம். ஃபுல் வெஹிக்கிளுக்கும் பயங்கரமாக ஆர்மர் போட்டுட்டு மேலே வந்து ஒரு ரிமோட் மினி கன் போடலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக உங்களோட குட்ஸ்லாம் நீங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட மியூல், அதுக்கப்புறம் அந்த பவுண்டர், அந்த ரெண்டு வெஹிக்கிள்ஸுமே நீங்கள் வந்து உங்கள் கராஜ் வச்சு கஸ்டமைஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட் வெஹிக்கிள் மாதிரியே. ஸோ கஸ்டமைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மூணு வெஹிக்கிள்ஸுமே பார்க்க எப்படிதான் இருக்கும், இந்த மூணு வெஹிக்கிள்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மூணு வெஹிக்கிள்ஸும் பார்க்க எப்படிதான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் 0 to 90 கிரேட்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த வெஹிக்கிள் தேவைப்படும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 91 கிரேட்ஸ்லேருந்து 180 கிரேட்ஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த வெஹிக்கிள் தேவைப்படும். அதுக்கப்புறம் 180 கிரேட்ஸுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ கிரேட்ஸ் இருந்தாலும் கடைசியில் இந்த ட்ரக்கு தான் யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ நீங்கள் வந்து 90 கிரேட்ஸ் மேலே போகிறதே கஷ்டம். ஸோ நான் கண்டிப்பாக வேணால் உங்களுக்கு அந்த மியூல் வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க, பவுண்டர் உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா 90 கிரேட்ஸ்க்கு மேலே போகிறதுக்கே கிட்டத்தட்ட 12 hours மேலே ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நான் வந்து ஒரு மியூலே போதும்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து நைட் கிளப்ஸில் வந்து செல் பண்ணாமல் இருந்தாலே உங்களுக்கு வந்து 90 கிரேட்ஸ்க்கு மேலே போகிறது கஷ்டம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட நைட் கிளப் வேர் ஹவுஸ்குள்ளே போய் பார்ப்போம்.
ஸோ நான் வந்து 5 கராஜ் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டாக் வந்து ஒரு பார் தான் ஃபுல்லாக இருக்குது, ஆனால் அதுவே $500,000 என்னால் செல் பண்ண முடியும். ஸோ கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டாக் வந்து ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னால் $2.5 மில்லியன் செல் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து 5 ஸ்டோரேஜும் வச்சுருக்கணும். நீங்கள் வந்து ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500,000 தான் செல் பண்ண முடியும். ஸோ அது பிரச்சனை இல்லை, ஏன்னா 90 கிரேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இதில் வந்து ஃபுல்லாகும். ஸோ 90 கிரேட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து செல் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் வாங்கி ஆகணும். ஸோ இப்போ நம்ம வந்து செல் மிஷினுக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ செல் மிஷினுக்கு வந்து நம்ம எப்பயும் போல் வந்து செல் குட்ஸில் போயிட்டு உங்களோட கூட்ஸ் எல்லாமே நீங்கள் செல் பண்ண நினைக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்பெஷல் ஆர்டர்ஸ்ன்னு இருக்கும், எது கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து கேஷ் வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்பெஷல் ஆர்டர்ஸில் செல் பண்ணால் உங்களுக்கு வந்து 25% தான் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு 25% கூட அவ்வளோ அதிகமாக இருக்காது. நீங்கள் 500,000 25%ன்னு பார்த்தீங்கன்னா அது வெறும் நம்மளுக்கு வந்து $125,000 தான், அந்த இதுவும் நம்மளுக்கு வந்து கட்டில் போயிடும். அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல பார்க்குறேன்னா, நீங்கள் வந்து இப்போ டெலிவர் பண்ணும்போது உங்களுக்கு 3 இடத்துல டெலிவர் பண்ண சொல்லுவாங்களா, ஸோ அப்போ வந்து நான் கண்டிப்பாக நீங்கள் சிஓவாக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் உங்கள் சிஓ எபிலிட்டிஸில் போயிட்டு கோஸ்ட் ஆர்கனைசேஷன் கொடுக்க சொல்லுவேன். ஏன்னா இப்போ மேப்பில் பார்த்தீங்கன்னா என்ன ஒருத்தன் துரத்திட்டு வந்தான், அவங்ககிட்டருந்து நான் தப்பிச்சு போகிறதுக்காக தான் கோஸ்ட் ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணேன். அப்படி இல்லைனா நான் கண்டிப்பாக என்னோட $500,000 வேஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அதிகமாக ப்ரைஸ் இருக்கிற செல் மிஷின்ஸ்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக கோஸ்ட் ஆர்கனைசேஷன் போட்டுக்கோங்க, இல்லைனா அப்புறம் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராய் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து 3 லொக்கேஷன்ஸ்லேயும் செல் பண்ணோடனே உங்கள் மிஷின் வந்து முடிஞ்சிடும். கடைசியாக சம்டைம்ஸ் நீங்கள் உங்கள் கடைசி லொக்கேஷனில் வந்து டெலிவரி பண்ணும்போது சில எனிமீஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்னோட வெஹிக்கிளில் இருக்கிற மினிகன் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்னு பாருங்கள். இந்த எனிமீஸ்லாம் டப்பு டப்புன்னு போட்டு கிட்டத்தட்ட 5 செகண்ட்லேயே எல்லோரும் காலி ஆகிட்டானுங்க. ஸோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு மினிகன் இது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக மினிகன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை, ஈஸியாக எல்லாரையும் போட்டு தள்ளிடலாம். அதனால தான் நான் வந்து மினிகன் போட்டிருக்கிறேன். மெயினாக ஆன்லைனில் இருக்க பிளேஸ்க்கு தான் சண்டை போட யூஸ் ஆகும். சம்டைம்ஸ் நீங்கள் செல் மிஷினில் கூட இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா $550,000 காட்டிச்சுல, ஆனால் எனக்கு வந்து $506,000 தான் காட்டியிருக்கு. அது என்ன காரணம்னா, நம்ம டோனின்ட்டு நம்ம கூட நைட் கிளப்பில் வேலை பார்க்குறாங்கள, அவன் வந்து 10% கட்டு பிடுங்கிப்பான் அவங்ககிட்டருந்து. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து 10% காசு நம்மளுக்கு போயிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா 500,000 ரொம்ப பெரிய காசு தான், 10% தானே போனால் போதும்னு சொல்லிட்டு நம்ம விட்டு தள்ளிடலாம். ஸோ அவ்வளோதான் நைட்டில் பிஸ்னஸஸுக்கு இதோட முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து டெரர் பைட்டுன்னு ஒன்று இருக்குது, அந்த வெஹிக்கிளை பற்றி பேசுவோம். ஸோ டெரர் பைட்டுன்னு ஒரு வெஹிக்கிள் இருக்குது வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில, ஆனால் இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இதில் வந்து நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம நைட்டில் போய் டச் ஸ்க்ரீன் கம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்கும், அதை ஆக்சஸ் பண்ணால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளையன் ஜாப்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கிளையன் ஜாப்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 மிஷின் மட்டும்தான் அன்லாக்கில் இருக்கும். இது வந்து நீங்கள் பண்ணாலும் ஒரு மிஷினுக்கு வந்து உங்களுக்கு வந்து $30,000 கிடைக்கும், உண்மையிலே யூஸ்ஃபுல்லான மிஷின். அதுக்கப்புறம் உங்கள் டெரர் பைட்டை நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்கன்னா கீழே இருக்க மீதி 2 மிஷின்ஸ் அன்லாக் ஆகும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் 2 மிஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், நீங்கள் தனியாக பண்ண முடியாது. ஸோ இந்த கிளையன் ஜாப்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மிஷின்ஸ், உங்களுக்கு வந்து காசும் நல்லா கிடைக்கும், அதே டைமில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸஸ் எல்லாத்துக்குமே உங்களால் வந்து சப்ளைஸ் வந்து டெரர் பைட் வச்சு சோர்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் மேப்பில் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் உங்கள் டெரர் பைட்டை கூப்பிட்டு ஈஸியாக உங்களால் வந்து சப்ளைஸ்லாம் சோர்ஸ் பண்ண முடியும். நீங்கள் தேவையில்லாமல் ஒரு ஒரு பிஸ்னஸுக்கும் போயிட்டு அந்த பில்டிங்கில் போய் லேப்டாப் ஆக்சஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சோர்ஸ் பண்ண தேவையில்லை. எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் உங்கள் டெரர் பைட்லேருந்தே நீங்கள் வந்து உங்கள் சப்ளைஸ்லாம் சோர்ஸ் பண்ணலாம். ஸோ உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் ஒரு டெரர் பைட்டு. ஸோ டெரர் பைட் வந்து பார்த்தீங்கன்னா வார் ஸ்டாக் வெப்சைட்டில் வந்து $1.4 மில்லியன் இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது, ஆனால் நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நைட் கிளப் வாங்கி அதில் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காசு வச்சு வேணால் நீங்கள் டெரர் பைட் வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் நைட் கிளப் வச்சுருந்தா மட்டும்தான் உங்களால் டெரர் பைட் வாங்க முடியும். ஸோ நீங்கள் நைட் கிளப் வாங்கினதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து நிறைய காசு வந்து வேஸ்ட் ஆகிடும், நைட் கிளப்பில் வந்து அவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து டெரர் பைட்டில் மறுபடியும் வாங்குறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் பிஸ்னஸ் பண்ணால் நீங்கள் டக்கு டக்குன்னு வாங்கிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ மோடில் சுற்றிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பேட்டில்ஸ்னு ஒன்று வரும், நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ஆனால் அது என்னன்னு உங்களுக்கு அப்போ தோணியிருக்காது. ஆனால் பிஸ்னஸ் பேட்டில்ஸ் வந்து உங்கள் நைட் கிளப்புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஸ்னஸ் பேட்டில்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒரு கீபேடை ஹேக் பண்ணிவிட்டு ஒரு லொக்கேஷனுக்குள்ள போகிற மாதிரி தான் மோஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த ஒரு வெஹிக்கிளை திருட சொல்லுவாங்க, அந்த வெஹிக்கிளை திருடிட்டு உங்கள் நைட் கிளப்பில் போய் நீங்கள் டெலிவர் பண்ணணும். ஸோ நீங்கள் நைட் கிளப்பில் எதுக்கு டெலிவர் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெஹிக்கிள்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து உங்கள் நைட் கிளப்பில் வந்து ஸ்டாக் அதிகமாகும், நீங்கள் வந்து கார்கோ எடுத்துகிட்டு போய் டெலிவர் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் இந்த பிஸ்னஸ். ஆனால் இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது பிஸ்னஸ் பேட்டில் பண்ணும்போது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்ற பிளேயர்ஸும் அதே நோக்கத்தோடு தான் இருப்பானுங்க, அவங்களும் அவங்க நைட் கிளப்பில் டெலிவர் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ உங்களை கொல்ல ட்ரை பண்ணலாம், நீங்கள் ஜாக்கிரதையாக போய் டெலிவர் பண்ணணும். ஸோ டெலிவர் பண்ணோடனே உங்களுக்கு வந்து 2 கார்கோ கிடைக்கும். ஸோ 2 கார்கோ வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் கிடையாது, ஆனால் நீங்கள் வந்து நைட் கிளப் பிஸ்னஸ் ஸ்டார்டிங்கில் இருக்கிற டைமில் வந்து இந்த காசு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு பிஸ்னஸ் பேட்டிலுக்கு வந்து உங்களுக்கு வந்து $20,000 ப்ராஃபிட் கிடைக்கும். இது வெறும் 2 மினிட்ஸ்லேயே முடிச்சிடலாம்.
ஸோ நீங்கள் $20,000 2 மினிட்ஸில் கிடைக்கிறது வந்து பெரிய விஷயந்தான். நீங்கள் நைட் கிளப்பில் வந்து பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கிறது பதிலாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் பேட்டில்ஸ் பண்ணலாம். ஏன்னா பாப்புலாரிட்டிஸ் வச்சு உங்களால் காசு சம்பாதிக்க முடியாது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நான் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் 16 மினிட்ஸ் வீடியோ இது, கரெக்டாக டைம் தெரில நான், என்னால் பார்க்க முடியல. ஆனால் உண்மையிலே இந்த வீடியோக்கு நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நான் யாருமே இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க. என் வீடியோஸை கூட ஒருத்தர் இவ்வளோ தூரம் பார்க்குறாங்கன்னு கேட்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அடுத்தது என்ன மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.